ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல். தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள். வீடியோக்கள் போட்டு வந்துட்ருக்கோம். மறக்காமல் ரசிகர்களின் பட்டாளம், ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, சமீபத்தில் உயர்நீதிமன்றமும் சரி, உச்சநீதிமன்றமும் சரி, ஆன்லைன் நடைபெறக்கூடிய சூதாட்டங்கள், அதாவது ராட்டடி, ரம்மி மற்றும் பணம் கட்டி சம்பாதிக்கக்கூடிய, பணம் கட்டி விளையாடக்கூடிய பொருட்கள் அனைத்திற்கும் தடை விதித்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கலாச்சாரம் வந்து ஓரளவுக்கு ஒழிஞ்சிருந்தால், விளம்பரங்கள் வராமல் இருந்தாலும் மற்ற எல்லா சமூக ஊடகங்களையும் எல்லாருடைய இது, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யுகம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யுகம். யாருக்கு எதை பார்த்தாலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதில் ஒரு விஷயங்கள், நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் யூடியூப்லேயோ இல்லை யூடியூப்லையோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆன்லைன் ரம்மி விளம்பரம் வந்துகிட்ருக்கு. உயர்நீதிமன்றம் அதை ஒழிக்காமல், உயர்நீதிமன்றம் சரி, உச்சநீதிமன்றம் சரி, அதை ஒழிக்காமல் எங்களுடைய வேலையை வந்து நாங்கள் தொடமாட்டோம்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து இறங்குது. அப்போ உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா அதுவும் வந்து இந்தியாவோட செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான். ஏன்னா பப்ளிக்காக இறங்கி ஒரு இதை பண்ணும் போது அப்போ தான் அங்கே பிரச்சனையே வருது. என்னென்னா, ஒரு உச்சநீதிமன்றம் இன்றைக்கி எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் மூலியமாக தான் தீர்வுகளுக்கான வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது. கடந்த ஒரு 15 வருடங்களாக எடுத்து பார்த்திங்கனாலே நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதை தான் அரசாங்கம் செய்யுது. அது மத்திய அரசோ மாநில அரசோ அது அதன்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இதெல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு செய்யக்கூடிய இடத்துல இந்த ஆன்லைன் ரம்மி சுகாதாரத்தினால நிறைய உயிரிழப்புகள் போகுதுங்கிறனால ஒரு சட்டம் ஏற்றி வச்சுருக்காங்க. மத்திய அரசு என்ன சொல்லிட்டுனா, அந்தந்த மாநிலங்களில் சட்டத்தை ஏற்றிக்கலாம் அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் வந்து சட்டம் ஏற்றிருக்காங்க, ஒரு மாநிலத்தில் சட்டம் இல்லை. இது வந்து எங்கே போனாலும் தவறு தான். ஆன்லைனில் சுதாட்டம், அதாவது இணைய வழி சுதாட்டமாங்க, பணம் வைத்து பந்தயம் ஆடக்கூடிய பணம் தான் சுதாட்டமாங்க. இது வந்து இணைய வழியில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முதலமாக பார்த்தீங்கன்னா, இணைய வழி தான் ரம்மிம்பாங்க, ரம்மி சர்க்கிள், அதாவது சீட்டாட்டம் வந்து சீட்டு கட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பந்தயம், ரேஸ் எங்கேயோ ஒருத்தர் நடக்கக்கூடிய பந்தய குதிரை ரேஸுக்கு பந்தயம் கட்டுறது, ராட்டரி சீட்டு விற்பனை, இதெல்லாம் இணையதளத்தில் தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ அரசாங்கம் இதை வந்து கண்டுக்கணும். ஏன்னா ஒரு மாநிலத்தில் வந்து தலை வச்சுருக்காங்க, ஒரு மாநிலத்தை பப்ளிக்காக பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து உச்சநீதிமன்றமும் சரி, உயர்நீதிமன்றமும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னா. ஏன்னா பல உயிரிழப்பு ஒரு நடந்திருக்கு. இந்தியா முழுதும் எடுத்துக்கிட்டாலே பல உயிரிழப்பு, அதுவும் கொரோனாவுக்கு அப்புறம் நிறையா பேர்கிட்ட வேலை இல்லாமல் இருந்தப்போ பிடுங்கக்கூடிய நிலைமை. ஏன்னா எப்படி இது மாறணும், இது பண்ணுவாங்க, விளம்பரம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 20,000 இருக்கும், 30,000 இருக்கும்னு சொல்லிட்டு 2 வாட்டி கொடுப்பாங்க, 3வாட்டி சுத்தம் தொலைச்சி சுத்தம் அக்கௌண்ட்டே இருக்கக்கூடிய இடத்துல வந்து இங்கே தெரியாமல் உங்களுடைய வங்கி கணக்கை வந்து பரிப்புரை பண்ணி அதுக்குரிய உதவி அதில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் வரிச்சு எடுத்துக்கிறாங்க. அது ரசிகர்கள் வந்து இதை வந்து மக்கள் வந்து புரிந்துக்கிட்டு பண்ணாதான், மக்கள் உணர்ந்து மட்டும் இல்லாமல் இந்தமாரி ஆன்லைன் ரம்மிகள் சட்டத்தை கடுமையாக்கினா மட்டும்தான் இந்தமாரி நிறுவனங்கள் இறங்காது. ஏன்னா ஒரு சட்டம் போட்டு மசோதா பாஸ் பண்ணி அது வந்து ஆசானையே கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறமாக திருப்பி இந்த நிறுவனங்கள் பண்ணுறது எவ்வளோ கேவலமான விஷயங்கள்னு தெரியலை. அரசாங்கம் இந்த விஷயத்தை அப்படியே விடக்கூடாது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதை வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உயிர் முக்கியம்னு சொல்லுவீங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் முக்கியனால உங்களுக்கு வந்து சட்டத்தை மீறினக்கூடிய ஆட்களை இந்தமாரி கடுமையாக தண்டாணிச்சாதான் மட்டும்தான் மக்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கும். இல்லைன்னு வச்சிங்கன்னா, இது இன்றைக்கி சட்டத்தின் பிடியில் இருக்குது, ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நேரம் மாறு தட்டிகிட்டு இருக்கோம். நாளைக்கு அது வந்து அப்படியே மாஃபியாக்கள் கையில் போய் வாய்ப்பு இருக்கு. யோசித்து அரசாங்கம் முடிவெடுக்கணுங்க. இதுதான் நம்ம ரசிகர்களின் பட்டாளம் மூலியமாக வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை. இனி ஒரு இழப்பு எந்த மாநிலத்தில் நடக்கக்கூடாது, அது குறிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடாது.